ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைக் ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் பைக்கை வந்து வீட்டிலேயே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் சர்வீஸ்னால் என்ன, என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ செலவாகும், என்ன டூல்ஸ்லாம் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பைக் வந்து வீட்டில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, பட் ஆனால் எப்படி பண்ணணும் தெரியாததால் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல கடையில் விட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு சர்வீஸே வர்றதில்லை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சர்வீஸை வாட்டர் வாஷ் பண்ணணும். நான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் இப்போ ஓடுற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர் இருக்க இடமா இருக்குது, அதனால் நான் வாட்டர் வாஷ் பண்ணல. நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் விஷயம், ஆயில் வந்து ட்ரைன் பண்ணணும். ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் வந்து ட்ரைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் போல்ட்டு வந்து கைட்டணும். ட்ரெயின் போல்ட்டை கைட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிஞ்சு போட்டு தான் கைடணும், ஸ்பேனர் போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் போட்டால் ஸ்லிப் ஆகிடும். இது வந்து ட்ரெயின் போல்ட்டு போல்ட்டு வந்து கரெக்டாக கைட்டணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் 12, அதே மாதிரி ஒரு டப்பா அடிச்சு வச்சுக்கோங்க. வண்டியோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருன்றதால நான் 1 லிட்டர் டப்பா எடுத்துருக்கேன். ஸோ வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸில் வந்து லூஸ் பண்ணணும். அவ்வளோதான், லூஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் தான் வந்து லூஸை பண்ணணும். எதுக்காக இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கைட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் அப்போ தான் ஆயில் லூப்ரிகேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே மாதிரி லைட்டாக இன்ஜின் ஆயில் ஹீட் ஆச்சுன்னா தான் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டியில் டக்குன்னு இறங்கிடும். இதுவே கூலிங்கான ஆயில் இறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கரெக்டாக இறங்காது, அதாவது வந்து உள்ளேயே வந்து செட்டில் இருக்கும். அதனால தான் வந்து இன்ஜின் லைட்டாக ஹீட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெயின் போர்டில் இருக்க இந்த க்ரஷ் வாஷரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் வாஷர். இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜை தவிர்க்கிறதுக்காகவும், அதே மாதிரி டைப் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் இது வந்து அப்படியே க்ரஷ் ஆகி அப்படியே லாக் ஆகிக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டைம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே போட்டு யூஸ் பண்ணுறீங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் போல்ட் வந்து போயிடுது. இன்னொரு விஷயம் என்னென்னா இது அலுமினிய கேஸ்ன்றதால ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி க்ரஷ் வாஷரை மாற்றும் போது நீங்கள் டைட் வைக்கும்போது வைக்கிற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரஷ் வாஷரில் தான் போய் உட்காருமே தவிர இன்ஜினில் போகாது. ஸோ அதனால தான் க்ரஷ் வாஷர் ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் பண்ணோம். இப்போ வந்து தூக்கி போட்டலாம். நெக்ஸ்ட்டு இந்த போல்ட் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்ஜின் ஆயில் வந்து சாட்ச்லாம் நம்ம எடுப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர், ஆனால் கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 900 ml தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 900 ml யூஸ் பண்ணுறீங்கன்னா வண்டியை சாட்ச்லாம் வந்து ஆயில் எடுக்காதீங்க. இதுவே நீங்கள் 1 லிட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வண்டியை சாட்ச் எடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக சாட்ச் எடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க 100 ml இறங்கிடும், பட் ஆனால் நீங்கள் சாய்க்காமல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக 900 ml தான் இறங்கும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டியோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஹோண்டா ஷைனை பொறுத்த வரைக்கும் 900 ml தான் இன்ஜின் கெப்பாசிட்டி ஊற்ற சொல்லுவாங்க, பட் ஆனால் நீங்கள் இன்ஜினில் இருக்க ஃபுல் ஆயில் எடுக்கிறீங்க, அதாவது வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி எடுக்கிறீங்கன்னா 1 லிட்டர் ஊற்றணும். ஸோ அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வண்டியை சாய்ச்சி மொத்த ஆயில் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சாய்க்கிறோம். சாய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஆயில் வருது பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 100 ml வந்து உள்ளே நிற்கும். அதை நீங்கள் சாய்ச்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 100 ml டாப்அப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து புது ட்ரெயின் வாஷர், அதாவது க்ரஷ் வாஷரை போட்டுட்டு ட்ரெயின் போல்ட் வந்து போட்டுருவோம். ட்ரெயின் போல்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டியை பார்த்து வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ ஹோண்டா ஷைன்னா 900 ml, 900 ml ஜஸ்ட்டு ட்ரெயின் போல்ட்டை மட்டும் கைட்டிட்டு வர ஆயிலை மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டு புது ஆயில் ஊற்றுங்க. சப்போஸ் நீங்கள் 1 லிட்டர் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா வண்டியை சாய்ச்சி உள்ளே இருக்க அந்த 100 ml எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 1 லிட்டர் ஊற்றுங்க. நான் 1 லிட்டர் ஊற்ற போகிறதால வண்டியை சாய்ச்சி மொத்த ஆயிலும் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் 900 ml தான் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா வண்டியை சாய்க்காதீங்க. ஸோ இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு சில வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேக்னெட் வரும், அந்த மேக்னெட்டாண்ட அந்த அயன் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம்
டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரஷ் வாஷரை போட்டுட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபுல் த்ரெட்டு வரைக்கும் கையில் தான் டைட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மர போகாது. அதுக்கப்புறம் கையில் டைட் பண்ணதுக்கப்புறம் ரிஞ்ச் போட்டு ஃபுல் டைட் இருக்கக்கூடாது, மீடியமான டைட் தான் ஆகணும். அவ்வளோதான், இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலை ஃபில் பண்ணுறதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்ஜின் ஆயிலை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து லிப்ஸ்டிக்கை வந்து கட்டிக்கோங்க, இது டைட்டாக இருக்கும், அதை வந்து கட்டிங் பிளேட் வச்சு கட்டிக்கோங்க. அதே மாதிரி கட்டிங் பிளேட் போடும்போது ஒரு துணி வச்சு அதுக்கப்புறம் கட்டிங் பிளேட் போடுங்க, ஸோ தட் வந்து எஜ்ஜு வந்து அடிவாங்க. அது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபனல் எடுத்துக்கிட்டால் கீழே சிந்தாமல் ஊற்ற முடியும். அதே மாதிரி ஃபனல் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா மோட்டரில் 10W30 தான் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணியிருந்தோம், 2000 km எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த டைமும் 10W30 தான் யூஸ் பண்ணுறோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 610 ரூபா வருது, ஆனால் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 570 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செமி சிந்தட்டிக் இல்லை சிந்தட்டிக் தான் யூஸ் பண்ணணுமானா என்ன கேட்டிங்கன்னா மினரல் ஆயிலில் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி மினரல் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக இந்த வாட்டியும் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். மினரல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா வருது. சரி வாங்க இது ஊற்றி பார்ப்போம். ஆயில் ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக ஊற்றுங்க. அதே மாதிரி ஆயில் ஊற்றும் போது இந்த சைடு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டேப்பராக இருக்குது, இந்த சைடு சாய்ச்சா மட்டும்தான் ஃபுல் ஆயில் வரும். இந்த சைடு வச்சு ஊற்றுனீங்கன்னா வராது, இங்கே வந்து பம்ப் இருக்கிறதால இந்த சைடு வராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா டிசைனில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஊற்றினா தான் உள்ளே இருக்க கடைசி ஆயில் வரைக்கும் வெளியே வரும். வீடியோக்கு மறக்காத ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போட என்கரேஜாக இருக்கும். இது இல்லாமல் வந்து பைக் சம்மந்தமாக என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் போட்டுட்ருக்கோம், கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிலும் வந்து ஊற்றியாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இது டைட் பண்ண வேண்டியது தான். டைட் பண்ணும்போது இந்த ஓரிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது வந்து டேமேஜாக இருந்தது, இல்லை உங்கள் இன்ஜின் ஆண்ட இந்த இடத்துல வந்து ஆயில் லீக் ஆகுதுன்னா இந்த ஓரிங் வந்து மாற்றிடுங்க, லப்பர் ஓரிங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக துணி வச்சு டைட் பண்ணுங்கள் இந்த ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு பைக்கோட ஸ்பார்க் ப்ளக்கை கட்டி க்ளீன் பண்ணுவோம். இதுக்கு இந்த அடாப்டர் மட்டும் கட்டணும், கட்டிட்டு கிக்கரை தள்ளிக்கோங்க. ஷைனில் பார்த்தீங்கன்னா 16.5 ரிஞ்சு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வச்சு நான் கட்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிஞ்ச் இல்லை அப்படின்னா வண்டியிலே வந்து ஃப்ளக்கு கட்டுறதுக்கும் சொல்லி ஒரு ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றணும். ஒன்ஸ் லைட்டாக லூஸ் ஆனதுக்கப்புறம் கையிலே கட்டிடுங்க, அப்போ தான் வந்து த்ரெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எஜ் வந்து நல்லா தான் இருக்குது, எதுவும் ஆயிலெலாம் அடிக்கலை. சப்போஸ் உங்கள் வண்டியில் வந்து ஆயில் அடிச்சிருந்ததுன்னா நல்லா எம்ரி ஷீட் போட்டு தேய்ச்சி திருப்பி மாட்டுங்க. எம்ரி ஷீட்னா ஒன்றும் இல்லை, இது தான். ஸோ இப்போ எப்படி க்ளீன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கருப்பாக ஆயில் அடிச்சிருக்கோ அந்த இடம்லாம் நல்லா தேய்க்கணும். மேலே லைட்டாக இந்த கேப்பில், ஏன்னா இங்கே தான் வந்து கரண்ட் வரும். நெக்ஸ்ட்டு இந்த இடம் பிளாக்காக இருக்குது பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா தேய்க்கணும்.
எந்த அளவுக்கு ஸ்பார்க் ஃப்ளோ க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கம்பஷன் கரெக்டாக நடக்கும். ஏன்னா ஃபியூலும் ஏரும் உள்ளே போகும்போது இந்த ஸ்பார்க் மூலமாக தான் ஃபயர் ஆகும். சப்போஸ் ஸ்பார்க் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சுன்னா ஃபயரிங்கே நடக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூலும் ஏரும் பேர்ன் ஆகாமலே எக்ஸாஸ்ட் வழியே வெளியே போயிடும். இதனால் மைலேஜும் வராது, வண்டியில் பிக்கப்பும் இருக்காது. அதே மாதிரி இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆஷா பிளேட் போகிற அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கேப் வந்தால் லைட்டாக தட்டி போடுங்க. எப்படி தட்டணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கேஸில் ரொம்ப தட்டக்கூடாது, லைட்டாக தட்டணும். ஏன்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், டைட்டாக தட்டிங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஆஷா பிளேட் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக தொடச்சி திருப்பி மாட்டிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்கு ஒரு வாட்டி ஜஸ்ட்டு கைட்டி க்ளீன் மட்டும் போட்டிங்கன்னா இந்த கார்பன் டெபாசிட்டாக இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் நம்பர் இருக்கும். அந்த பார்ட் நம்பர் இருக்கிற ஸ்பாட் ஃப்ளோக்கை தான் வந்து மாட்டணும். ஹோண்டா ஷைனுக்கு பார்த்தீங்கன்னா UR6DC வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி மாட்டணும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பல்சர்து கொடுத்துருவாங்க, அது வந்து பார்க்க சைஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் மாடல் வந்து வேறு, அதை வாங்கி போடாதீங்க. இந்த மாதிரி UR6DC இதை வாங்கி போடுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி கேட்கணுமோ அதே மாதிரி வச்சு டைட் பண்ணிடணும். டைட் பண்ணும் போதும் கையில் தான் டைட் பண்ணோம், அப்போ தான் வந்து ராங் த்ரெட் ஏறாது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைட் பண்ணிங்கன்னா சப்போஸ் ராங் த்ரெட் ஏறிடுச்சுன்னா உள்ளே இருக்க த்ரெட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கையில் தான் டைட் பண்ணும். ஒன்ஸ் ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த அடாப்டரை போட்டுருவோம். இப்போ ரெண்டு வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் பிரேக் வந்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே போகுது. ஸோ நம்ம இப்போ டைட் பண்ணால் பெடல் வந்து மேலே வரும். ஸோ அது எப்படி செக் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ட்ரம் பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டு இருக்கும். இதை டைட் பண்ண பெடல் வந்து மேலே வரும். இப்போ நம்ம ரெண்டு மரம் இருக்க போகிறோம், 1, 2 அவ்வளோதான். வச்சுட்டு சுற்றி பார்க்கணும், வீல் வந்து ஃப்ரீயாக சுற்றுதான்ட்டு. இப்போ போய் பெடல் எழுத்து பார்த்தீங்கன்னா பெடல் வந்து மேலே வந்திருக்கும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு டைட் பண்ணும். சப்போஸ் உங்கள் பெடல் வந்து ரொம்ப மேலே இருக்குது அப்படின்னா இங்கே லூஸ் பண்ண பெடல் கீழே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போதும். ஸோ இதை கரெக்டாக கால் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா அப்படி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும். செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து இப்போ என் வண்டியில் கரெக்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி செயின் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது இதில் போட்டால் லென்த் வந்து அதிகமாக போகும். ஆனால் ஜென்ரல் சர்வீஸில் செயின் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி லூப்ளிகேட் பண்ணணும். இல்லாமல் ஃப்ரண்ட் டிஸ்கையும் எப்படி வந்து சர்வீஸ் பண்ணணும், எப்படி வந்து ஓரிங்கை சேஞ்ச் பண்ணணும், எப்படி வந்து ஏர்லாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டிஸ்க் பிரேக்கில் எந்த பிரச்சனையும் வராது, ஜஸ்ட்டு ஏர்லாக் மட்டும்தான் வரும். அது எப்படி எடுக்கணுன்றதை அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர், அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இடம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிடுவோம். டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏர் ஃபில்டர் கேப் இருக்குல்ல, இதில் வந்து ஏதாவது துணியை வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டஸ்ட் உள்ளே போகாது. வண்டியை வாட்டர் வாஷ் கொடுத்தாலுமே அவங்க க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்த வந்து ஏதாச்சும் துணி வச்சு அடைக்க சொல்லிவிட்டு க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா உள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா ஏர் ஃபில்டர் வந்து அப்புறம் பிளாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு துணியை அடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு பழைய ப்ரெஷ் எடுத்து க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா இந்த டஸ்ட்லாம் உள்ளே போச்சுன்னா சுத்தமாக வந்து ஏர் வந்து க்ளீனாகவே போகாது, அப்புறம் ஃபில்டரே பிளாக் ஆகிடும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து கைட்டி க்ளீன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த துணி எடுத்துருவோம், அப்புறம் இந்த லப்பர் கப்பையும் எடுத்துருவோம். இதை தனியாக வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நாலு ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணணும், ஐ மீன் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த நாலு ஸ்க்ரூவையும் வந்து லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இதை பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ண மாதிரி எடுத்திங்கனாலே போதும், மேலே இருக்குது வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுதான் ஏர் ஃபில்டர். நம்ம ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இது வந்து இன்னொரு 2000 ஒரு 3000 கிலோமீட்டர் ஓடும். ஜஸ்ட்டு இதை தட்டி மட்டும் போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக க்ளீன்லாம் பண்ணி போடக்கூடாது, இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணி போடுவீங்க, இது அப்படி தான் க்ளீன் பண்ணி போடக்கூடாது. அதே மாதிரி ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் மட்டும்தான் போடணும், டூப்ளிகேட்லாம் போடக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் கம்பஷன் எடுக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை, அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் மூலமாக தான் போகும். இந்த ஃபில்டர் வந்து டூப்ளிகேட் போட்டிங்கன்னா கரெக்டான ஏர் உள்ளே போகாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பஷன் கரெக்டாக நடக்காது. ஓகே, இதை வந்து திருப்பி போட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ், இப்போ எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து லாக் பண்ணிடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இப்படி தான் வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து வண்டிக்கு எல்லா இடமும் லூப்ரிகேட் பண்ணிவிடுங்க. அதுக்கான வீடியோவும் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ இதோட ஸோ எனக்கு இதுக்கான காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஜின் ஆயில் செலவு மட்டும்தான், 570 ரூபா தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த செலவுமே இல்லை. சப்போஸ் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஆயில் போடும்போது உங்களுக்கு ஒரு 600 ரூபா கிட்ட வரும். சாதா ஆயில் போட்டிங்கன்னா ஒரு 400 ரூபாயே ஒரு ஜென்ரல் சர்வீஸை பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.